நீங்க கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்க கணவன் மேல இல்ல உங்க மனைவி மேல உங்களுக்கு ஒரு சந்தேகம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு, காதல் வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போக முடியல அப்படின்னு உங்களுக்கு கவலையா இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. கதையை முழுசா கேளுங்க. அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, நான் உங்க திருச்சி சுபேர். ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. காஃபி ஆர்டர் பண்ணிட்டாங்க, காஃபியை கொண்டாந்து டேபிள்லேயும் வச்சாச்சு. ஆனால் அந்த காஃபியை தொடாமல் ரெண்டு பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வச்ச கண்டு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டக்குன்னு மனைவி நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. உடனே அடுத்த நொடியே மனைவியோட ஹேண்ட்பேக்லேருந்து கணவன் ஃபோனை எடுத்து வேக வேகமாக வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ப்ளங்னு ஒரு மெசேஜ். என்னன்னு பார்த்தா, என் ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவரோட ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உடனே இவர் ஃபோனை தேடி பார்த்தா இவர் ஃபோனை காணோம். சிம்பிள், இவர் மேலே சந்தேகப்பட்டு இவரோட ஃபோனை எடுத்துகிட்டு மனைவி செக் பண்ணுறதுக்காக பாத்ரூம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ரெண்டு பேரும் எந்த தப்புமே பண்ணலை. ஆனால் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு, ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தேகப்பட்டது தான். ஸோ காதல், கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வீடு மாதிரி, அதில் நீங்கள் வாழணும்னு எல்லாருமே ஆசைப்படுவீங்க. ஆனால் அதில் நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்படுறதுங்கிறது சாக்கடை மாதிரி. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் சாக்கடை இருந்தால் நல்லாயிருக்குமா, நம்பிக்கைன்ற பூக்கடை இருந்தால் நல்லாயிருக்குமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணுங்க. நம்பிக்கை அதுதானே எல்லாம். ஸோ நம்புங்க, நம்மளுக்காக நம்மளை சார்ந்தவங்களுக்காக தப்பே இல்லை.